ஹாய், ஹலோ, வணக்கம். மை மெட்ராஸ் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃபுட் பிளாக் தான். எஸ், வழக்கமாக வந்து ஒரு ரெண்டு தாபா போய் இதுவரை வீடியோ போட்டாச்சு. மூணாவதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாபா போட்டுக்கிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் தாண்டி ஜனப்பச்சத்திரம் அப்படின்ற ஒரு கூட் ரோடில் இருக்குது. எதனால் அவுட் ஆஃப் த சிட்டி அப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிட்டி உள்ள தாபா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் மொக்கையாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் தாபா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ போகிறோம். இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து ரெட்டேரி சிக்னலில் இருக்கும். கார் வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. கார் பெட்ரோல் போட்டு முடிச்சோன்னே சூற காத்தா கிளம்பி போய் ரெட்டியூஸை தாண்டி அந்த ஜனப தேத்திரத்தை பிடிச்சி அந்த கூட்ட ரோடில் இருக்க தாபாவில் சாப்பிட்டு அந்த ரிவ்யூவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் வந்து ஜனபட்சத்திரம் கூட்டுறதாச்சு. நம்ம ஹோட்டல் ஆர்எஸ் பவன் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாபி தாபா இருக்கு. எஸ், பஞ்சாபி தாபா. ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலும் நம்ம முதல் சூப் சாப்பிடுவோம், பசி எடுக்குது. ஆனால் தாபாவில் வந்து ஒரு ஸ்பெஷல்னா வெங்காயம் கொடுப்பாங்க, லெமன் கொடுப்பாங்க. பொடி பொடி இது நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு காட்டினேன். பெப்பர் எடுத்துக்கிட்டு இது நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் லெமன் எடுத்து அப்படியே புரிஞ்சு ஊற்றுறோம்னு வைங்களேன். இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம், செம்மையாக பசி எடுக்கும், சூப்பராக சாப்பிடுவோம். நினைக்கிறேன் பூண்டு ரொட்டி பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்து ரொம்ப தின்னா இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் திக்காகவே இருந்து சொல்லலாம். செம்ம சூடில் விட்டுருவாங்க. ரொட்டி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கு. ரொட்டி பயங்கரமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைமே செம்ம சாப்பிட்டா இருந்துருக்குது, அதை விட சாப்பிட்டா இருக்குது. கீமா அல்டிமேட். போன வாட்டியோட கீமா இங்கே தான் பயங்கரமாக இருக்குது. இந்த சூப்பராக இறங்குது. சூப்பரா இருக்கு. சிம்பிளா வார்த்தைகளே இல்லை.
ரொம்ப பிஸியாக இருக்கும் சாப்பிட. இது வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி. ஸோ அது எப்படி இருக்குமா? ஹர் லெவல் பெப்பர் சிக்கன் கிரேவி புதிய புதிய இருக்கு. ரொட்டி வித் பெப்பர் சிக்கன் கிரேவி ஹோட்டல்லாம் தர மாதிரி அரையும் குறையமாக இல்லை. பெப்பர் சிக்கன்னா பெப்பர்லாம் போட்டு அந்த காட்டு நெல் வேறு லெவலில் இருக்குது. சிக்கனும் செம்மையாக உப்பு இருக்குது. அப்படி சாப்பிட்டு சொல்லு. பெப்பர் சிக்கன் செம்மையாக இருக்குது. நம்ம சில ஹோட்டல்லாம் போனால் மசாலாவோட சிக்கன் பிடிச்சிருக்கே பிடிச்சிருக்காரு. சும்மா மேலே போட்ட மாதிரி இருக்கும். இது சூப்பராக பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது மசாலா. தம்பி பெப்பர்ல ஊராட்சி யாரும் எட்டு போடுங்க. பெருசாக ஒன்றும் சாமா சூப்பர் ரைட்டும் டபுளாக இல்லை. ஆனால் நார்மலாக இருக்குது. அதே தான் சிக்கன் ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். நம்ம அன்னைக்கு அந்த தாபாவில் சாப்பிட்டது பயங்கரமாக இருந்தது. அது அல்டிமேட்டாக இருந்தது. இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஆனால் நல்லா இல்லைன்னு இல்லை, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே தான். நம்ம எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்லையும் சாப்பிட்ருக்கோம். லோக்கலாக வீட்டுக்கிட்ட அதே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் புது குழம்பு இல்லை. டிஃப்ரெண்ட்டாகும். ஃபைனல் டெஸ்ட் வெர்டிக்ட் ஜட்ஜ்மெண்ட் இது மொத்தமாக தான். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே பக்கம். நீங்கள் வந்து வரலாம். இந்த பக்கம் ஆந்திரா சைடு, அந்த பக்கம் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். தூத்துக்குடி வரலாம். ரொட்டி வைஸில் செம்மையாக இருக்குது. சைட் டிஷ்ஷு அதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ். ஸோ வந்து ஒரு ஏடியா பஞ்சாபி தாபாவில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொன்னேரி சைடுலாம் வந்து பெரியபாளையம் சைடு போகிறீங்கன்னா வந்து இங்கே கண்டிப்பாக வந்துட்டு போகலாம். நல்ல தரமான குவாலிட்டியான ஹோட்டல் தான். ஃப்ரைட் ரைஸ் தான் நார்மலாக இருக்குது. மற்றபடி மற்ற சைட் டிஷ்ஷு ரொட்டி இதெல்லாம் வந்து மாசாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தாபா பற்றின வீடியோ சரியாக பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரிஜினல் தாபா எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி போய் உங்களுக்கு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்னும் வேறு தாபாஸோட லிங்க்லாம் வந்து கீழே இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் போய் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மைம் அட்ரஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.